26 1992 முதல் 3 நாட்களுக்கு வாச்சாத்தி கிராமத்தில் நடந்த அட்டூழியங்களுக்கு காவல்துறை, வனத்துறை, ரெவின்யூ அதிகாரிகள் செய்த மக்களுக்கு எடுத்த கொடுமைகளுக்கு எதிராக இந்த வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வந்து குறிப்பாக 18 பெண்கள் வந்துட்டு மண்புணர்ச்சிக்கு உள்ளானார்கள். இதுவே எடுத்து நாங்கள் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னென்னா, இன்றைய தேதி வரை மாநில அரசாங்கம் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை. முதல் தகவல் அறிக்கை வந்து 1992 நடந்த பிறகு 1995 திரு நல்லசிவன், முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய மாநில செயலாளராக இருந்தவர் தாக்கல் செய்த நீதிப்பேராணை மனுவில்தான் சிபிஐ வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் தருமபுரி மாவட்டத்தில் வந்து நடந்த வழக்கில் 269 பேரை அக்யூஸ்டை வந்துட்டு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனைக்கு எதிராக 27 மேல்முறையீடுகள் இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்னா, 29/9/2011 தான் அனைவருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது. அதே 29/9/2023 இன்று வந்து அவர்கள் செய்த மேல்முறையீடு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடில் வந்துட்டு தண்டனை கொடுக்கப்பட்டது வந்து மொத்தம் வந்து அக்யூஸ்டு 269. 269 வழக்கு வந்து தருமபுரி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது 54 அக்யூஸ்டு வந்துட்டு இறந்துட்டாங்க. அதனால் 215 பேர் வந்துட்டு இங்கே மேல்முறையீடு செய்தார்கள். அந்த 215 பேர்லேயும் மேல்முறையீடு நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு சில அக்யூஸ்டு வந்துட்டு இறந்துட்டாங்க. மொத்தம் வந்து 27 கிரிமினல் அப்பீல் வந்துட்டு இங்கே தாக்கல் செய்யப்பட்டது. அந்த 27 கிரிமினல் அக்கீலையும் வந்து விசாரித்து நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் வந்து இன்று வந்து அந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். அந்த தீர்ப்பில் வந்துட்டு அனைத்து 27 கிரிமினல் அப்பீலும் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவித்துள்ளார். ஒவ்வொரு ரேப் விக்டிமுக்கும் 10 லட்சம் ரூபாய் வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும், அந்த 10 லட்சம் ரூபாயில் வந்துட்டு 5 லட்சம் ரூபா ரேப் சம்பந்தமாக அக்யூஸாக இருக்கக்கூடியவங்க வந்து அவங்கள்ட்டிருந்து வசூல் செய்து அவங்க வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேப் விக்டிம்ஸுடைய குடும்பத்தாருக்கோ அல்லது ரேப் விக்டிம்ஸ்க்கோ அரசாங்க வேலை என்பது வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து அந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்ட வீடு சம்மந்தப்பட்டது வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நம்ம செய்யணும்னு சொல்லியும் உத்தரவிட்டிருக்கிறார். இதை தவிர 1992 காலகட்டத்தில் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இருந்தவரையும் சூப்பர்டெண்ட் ஆஃப் போலீஸாக இருந்தவரையும் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு வந்துட்டு நம்ம வெளியில் கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருந்தது. முதன் முதலில் இவ்வழக்கை வந்துட்டு அந்த 1992 காலகட்டத்தில் டைரெக்டாக வந்துட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நம்ம உயர்நீதிமன்றத்தில் போட முடியாது. அப்போ வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் கொடுக்கணும். ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது அப்பொழுது இருந்த முதல் பெண் நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் பெண் நீதிபதியாக இருந்த நீதியரசர் பத்மினி தேசதுரை, இது வழக்கு வந்து விசாரிக்க தகுந்த வழக்கு அல்ல என்று தள்ளுபடி செய்துவிட்டார். அதை அந்த தள்ளுபடி செய்த பிறகு திரு ஏ நல்லசிவன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலராக இருந்தவர், உச்சநீதிமன்றத்தில் ஆர்டிகல் 32 வந்துட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் வந்துட்டு நேரடியாக இந்த வழக்கை வந்து எவ்வளவு சீக்கிரம் விசாரிக்கணுமோ அந்த விசாரிக்கணும்னு சொல்லி இந்த அங்கே உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் சம்கிராஜ் அவர்கள் அந்த வழக்கை அங்கே நடத்தினாங்க. அதில் வந்து விரைவாக வந்துட்டு இந்த வழக்கை நடத்தி முடிக்கணும்னு சொன்னாங்க. இதில் ஒரு முக்கியமான இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ரிட் பெட்டிஷன் நம்பர் 14949 ஆஃப் 1992 திரு நல்லசவன் தாக்கல் செய்த வழக்கில் நாங்கள் வந்து சிபிஐ என்கொயரியே கேட்கலை. ஆனால் அப்போ இருந்த அப்துல்ஹாதி அவர்கள், நீதியரசர் அப்துல்ஹாதி அவர்கள் வழக்கினுடைய தன்மையை புரிந்து கொண்டு நாங்கள் கேட்டது வந்து காம்பன்சேஷன் வழங்கணும், குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ கேட்டோம். இவங்களுக்கு வந்து சிபிஐ என்கொயரி வந்து ஆர்டர் பண்ணாங்க. சிபிஐ என்கொயரிக்கு மேலே அவங்க வந்து இதுக்கு மேலே வந்து பல பிரச்சனைகள் இருந்தது. நீதிமன்றத்தில் வந்து 269 பேரை நிற்க வைக்க முடியாது. அதனால் ஒரு தனி கட்டணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்புறம் வந்துட்டு சாட்சிகள் சொல்வதற்கு வரவர்கள் வந்து இடையூறுகள் இருந்தது. அவங்களுக்கு வந்துட்டு பேட்டா, ஒவ்வொரு தடவையும் சாட்சி சொல்ல வரும்போது பேட்டா தரணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதுக்கும் அவங்களுக்கு வந்து படி வாங்கி கொடுத்தோம் ஒவ்வொரு தடவையும். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் என்பது நடைபெற்றது. அது அடையாள அணிவகுப்பு. அது அடையாள அணிவகுப்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆளுக்கு 6 பேரை நிறுத்தி வைக்கணும். இப்போ 269 பேர் இன்ட்டு 6 வந்து நிறுத்தும் போது 18 ரேப் விக்டிம்க்கு வந்து எவ்வளோ தூரம் அச்சுறுத்தல் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் முதல் தடவை கலவரம் ஆயிடுச்சு அந்த சென்ட்ரல் சேலம் ஜெயிலில் நடக்கும்போது. அதற்காக இன்னொரு மனு போட்டு
சிஜேஎம் வந்துட்டு தலைமையில் வந்துட்டு இந்த அணிவகுப்பு என்பது நடைபெற்றது. அந்த 18 வன்புணர்ச்சிக்குள்ளான பெண்கள் வந்துட்டு அடையாளம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நெடிய ஒரு வழக்கு நடைபெற்று 29/9/2011 தான் தீர்ப்பு வந்தது. ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அந்த தீர்ப்பு என்பது வந்தது. அதான் கோஇன்சிடென்ஸாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 29/9/2023 நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் அக்யூஸ்ட் வந்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டை இன்று தள்ளுபடி செய்துள்ளார். அதாவது அவங்க வெளியில் வந்து விஷயங்கள் வருவதற்கே பல நாட்கள் ஆகிவிட்டது என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது வந்து மலை, அது ஒரு மலை கிராமம் தான் தவிர மலை மேலே உள்ள கிராமம் கிடையாது, ஃபுட்ஹில்ஸில் இருக்குது. அப்பொழுது இருந்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், வனத்துறை அமைச்சராக இருந்தவர் என்ன சொன்னார்னா, நல்ல சிவனுக்கு வந்து வயசானவர், மலை மேலெல்லாம் ஏரியெல்லாம் அவரால் போக முடியாது, அவர் சொல்கிற சம்பவம் என்று நடைபெறவே இல்லை என்று மறுத்தார். ஆனால் வாச்சாத்தி கிராமம் என்பது தரையில் உள்ளது ஒரு கிராமம், அது இட் இஸ் நாட் ஆன் ஹில்ஸ், இட்ஸ் ஆன் ஃபுட் ஹில்ஸ். அதில் வந்து மலையினுடைய அடிவாரத்தில் இருந்த ஒரு விஷயம் இது கிராமம். இதை வந்து தெரிஞ்சவருக்கு பாஷாஜான் என்பவர் முதன் முதலாக ட்ரைபல்ஸ் அசோசியேஷன்லேருந்து கள்ளக்குறிச்சி மலைமலையாக ஏறி வந்து தான் வாச்சாத்திக்கு முதல் முறையாக அந்த வாச்சாத்தி கிராமத்துக்கு வர்றாரு. அவர் பார்த்து சொன்ன பிறகு தான் தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் அசோசியேஷன், அங்கேருந்த எம்எல்ஏ டில்லி பாபு அவர்கள் பின்னாடி, டில்லி பாபு, சண்முகம், ட்ரைபல் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தலைவர் சண்முகம், அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரிய வந்தது. இதுக்கப்புறம் வந்துட்டு மறுத்த பிறகு ஜஸ்டிஸ் கேஎஸ் பக்தவச்சலம் முன்னாடி இந்த வழக்கு முதல்ல விசாரணைக்கு வரும்பொழுது ஜஸ்டிஸ் இவங்க மிஸ் பாமதி ஐஏஎஸ் எஸ்சிஎஸ்டி கமிஷனரை வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து ஜஸ்டிஸ் பாமதி ஐஏஎஸ் அவர்கள் வந்து கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் வந்துட்டு அங்கே வந்து ரேஷன் கடைகளை வந்துட்டு அடித்து நொறுக்குனாங்க, ஆயில் இன்ஜின்ஸ்லாம் அடித்து நொறுக்குனாங்க, ஆடு மாடுகளெல்லாம் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க, கோழியெல்லாத்தையும் அடித்து அங்கேயே உட்காந்து 3 நாள் சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து ரேஷன் கடையில் இருந்த மண்ணெண்ணெய் அதெல்லாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளில் வந்துட்டு எல்லாத்தையும் கொட்டி விட்டாங்க. இது பாமதியினுடைய ஐஏஎஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்லேயே இது இருக்குது. அதாவது ஆயிலாக இருந்துச்சு, வெளில ஆயில் தான் மிதந்துட்டு இருந்துச்சு, ஆடுனுடைய கோழியினுடைய அந்த தோல் இது தான் உள்ளே கிடந்தது, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. மலை கிராமத்தில் சம்பவம் நடந்த பிறகு சுமார் 15-1 மாத காலத்திற்கு ஒரு கிராம மக்கள் கூட அங்கே உள்ளே இல்லை, எல்லாம் மலைக்குள்ளே போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணவங்க மேலே வந்து தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசு வந்து அப்போ இருந்த தமிழ்நாடு அரசு கிராம மக்கள் மீது வழக்கு தாக்கல் செய்தார்களே தவிர அதிகாரிகள் மீது எந்த வழக்கும் தாக்கல் செய்யவில்லை. கிராம மக்கள் மீது தாக்கல் செய்யப்பட்ட 2 வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் அக்பர் அலி முன்னாடி வரும்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டது. அவங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷனாக என்னுடைய நினைவிலிருந்து சொல்கிறேன், சுமார் 3 கோடி ரூபாய்க்கு மேலே காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே ஒரு தடவை. ரேப் விக்டிம்க்கு இனிஷியலாக ஒரு காம்பன்சேஷனும், வழக்கு முடிய இறுதி சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு ஒரு காம்பன்சேஷனும் வந்துச்சு. அதான் ரெண்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிபிஐ கேட்காமையே சிபிஐ ஆர்டர் பண்ண வழக்கு, எஃப்ஐஆர் இன்று வரை தமிழ்நாடக அரசு வந்து அறதிகாரிகள் மீறி எஃப்ஐஆர் போடாத ஒரு வழக்கு இந்த வழக்கு. அது ரெண்டும் தான் நான் குறிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மக்களுக்கு வந்துட்டு இப்போ பாவப்பட்ட மக்கள் நேரடியாக நாங்கள் வழக்கறிஞர்களும் நான் 3-4 தடவை போயிருக்கிறோம். ரொம்ப சிரமத்தில் இருக்க ஒரு மக்கள் வீடுகள் எதுவுமே நாங்கள் போகும்போதெல்லாம் எல்லாம் ஓட்டு வீடுகள்லாம் அதெல்லாம் வந்து அரசாங்கம் கட்டி கொடுத்த தொகுப்பு வீடுகளாக இருந்தது, அதெல்லாமே அடித்து நொறுக்கிட்டாங்க. எதுவும் எந்தவித சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த சூழ்நிலை. இதை தவிர பல விஷயங்கள் நான் இந்த இடத்துல சொல்ல முடியாத பல விஷயங்களும் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் நடந்தது. எல்லாரையும் வந்துட்டு அந்த ஊர் பெரியவரை வந்துட்டு நேக்கடாக நிற்க வச்சாங்க, பெண்களை நேக்கடாக நிற்க வச்சாங்க, விளக்கமாற கையில் கொடுத்து அந்த பெரியவரை வந்து அடிக்க சொன்னாங்க. இவங்க சாப்பிட்ட மிச்சத்தெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி எச்சி துப்பி அதை தான் நைட் சாப்பாடு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பல புத்தகங்களாகவும் வந்துருச்சு இந்த பல விஷயங்கள். இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் சொல்லிவிடுவேன், வேறதா இருந்தால் கேளுங்க. இப்போ செய்ய சொல்லியிருக்கிறாங்க, வெல்ஃபேர் மெஷர்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அது நான் முழுமையாக நின்று நான் அதை படிக்கிறேன் சொல்லுங்க. அதாவது வந்துட்டு சாண்டில்வுட் ஸ்மக்லிங்கோட இவங்களை லிங்க் பண்ணாங்க. வாச்சாத்தி அருகில் உள்ள ஓடையில் வந்து ஓடை படுகையில் வந்துட்டு சாண்டில்வுட்டை வந்து எல்லாம் மறைச்சி வச்சுருக்கிறாங்க. தேவர் ஹெல்பிங் சாண்டில்வுட் ஸ்மக்லர்ஸ். எங்களுடைய கேஸ்லனா சாண்டில்வுட் ஸ்மக்லர்ஸ்னுடைய நெக்ஸஸ் வித் பாலிட்டீஷியன்ஸ் அஃபீஷியல்ஸ், அதை வந்து அதுவும் வேணும்னு சொல்லி அதையும் வந்து ஆராயணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த வழக்கு போட்டதில் ஒரு அது ஒரு கோரிக்கையாக இருந்தது. இவங்க வந்துட்டு
அப்போ செல்வராஜ் என்பவரை வந்துட்டு சாண்டலூர் எங்கே இருக்கு எடுத்தான்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்கிறார், அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து தாக்குறாங்க. தாக்கும் பொழுது ஊர் மக்கள் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரியவரை தாக்குறதுனால அந்த வனத்துறை செல்வராஜை வந்துட்டு அவங்க மேலே வந்து தாக்குனதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முதலுதவி கொடுத்தது, அவங்கள அழைத்து சென்றது எல்லாமே ஊர் மக்கள் தான் போய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தே டிசெண்டட் ஆன் தி வில்லேஜ். இட் வாஸ் ஒரு நம்ம திரைப்படத்தில் பார்க்குற மாதிரி தான், ஒரு 260 69 அந்த 300 பேருக்கு மேலே வந்து அந்த இடத்த தாக்கியது என்பது மிகப்பெரிய ஒரு அணியாக சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் 18 பெண்களை கேங் ரேப்பும் நடந்திருக்கு. இஃப் யூ சி தி நம்பர் ஆஃப் விக்டிம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அக்யூஸ்ட், 18 பெண்களை வந்து 20 மேற்பட்டவங்க ரேப் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரேப் பண்ணி ஓடுவாங்க, அந்த பாவாடையை தூக்கி தேலை தூக்கி உள்ளே போடுவாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. இதெல்லாம் நீங்கள் சார்ஜ் ஷீட்டை படித்தீங்கன்னா இல்லை அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள். அப்பீல் வந்த பிறகும் இறந்துருக்கிறாங்க. எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல, பட் 1 or 2 கேசஸ் அகேன்ஸ்ட் அக்யூஸ் வந்து ஹேவ் பீன் அபேட்டட். அது நடந்திருக்கு. கிரிமினல் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கிரிமினலாக லீகலாக உள்ள விஷயங்களில் வந்துட்டு இதெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகாது இந்த செக்ஷன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க பேசுனாங்க. வேறு ஒன்றும் பேசுகிறதுல ரொம்ப நன்றிங்க. இந்த வழக்கில் வந்துட்டு இங்கே முதல் முதலில் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததும் சரி, உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது, இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆன வழக்கறிஞர் சீனியர் அட்வொகேட் வைகை, என்ஜிஆர் பிரசாத், சம்கிராஜ், கே இளங்கோ, சுப்ராம் வந்து ஹி ஹெல்ப்ட் தி அக்யூஸ்ட் தி விக்டிம்ஸ் டூரிங் ட்ரையல். அங்கே தர்மபுரி கோர்ட்டில் வந்து ட்ரையல் நடக்கும்போது வழக்கறிஞர் சுப்ராம் வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருந்தார். சரிங்களா, நன்றிங்க.